குட் மார்னிங் ஆல். நம்ம இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா ஐசிடி ட்ரைனிங். ஐசிடி ட்ரைனிங்கில் ஃபஸ்ட்டு டே என்ன நடந்துச்சுன்னு. ஐசிடி ட்ரைனிங்கில் ஃபஸ்ட்டு டே என்ன பண்ணாங்கன்னா தமிழ் டைப்பிங் நடந்துச்சு, அப்புறம் பேசிக் கான்செப்ட்ஸ் இன் கம்ப்யூட்டர் லேப் பற்றி சொல்லி கொடுத்தாங்க, ஹைடெக் லேபை பற்றி சொல்லி கொடுத்தாங்க, ஹவு டு ட்ரான்ஸ்ஃபர் த டேட்டாஸ் இன் த மொபைல் ஆப்ஸ் டு தின் கிளைண்ட்ஸ், இவ்வளோ சொல்லி கொடுத்தாங்க. இது சம்மந்தமான ஒரு நிறைய 4 வீடியோஸும் கிளிப் கொடுத்துருந்தாங்க, ரெக்கார்டட் வீடியோஸ். அதுக்கப்புறம் லைவ் ப்ரோக்ராம் போச்சு. லைவ் ப்ரோக்ராமில் யார் பேசுகிறாங்க பார்த்தீங்கன்னா எஸ்சிஆர்டி டீம் ப்ரொஃபஸர் மிஸ்டர் ஜூலியஸ் ஆசிர் சார், அப்புறம் ஜேடி சார் வந்திருந்தாங்க, எமிஸ் டீமில் சதீஷ் சார் வந்திருந்தாங்க, அதுக்கப்புறம் அவர் எஜுகேஷன் மினிஸ்டர் மிஸ்டர் அன்பில் மகேஷ் பொய்யாமணி, அவங்களும் வந்து டீச்சர்ஸை நல்லா என்கரேஜ் பண்ணுற மாதிரி ஒரு டாபிக் பேசினாங்க. அது எல்லா டீச்சர்ஸுமே ஒரு நல்ல என்கரேஜ்மெண்ட்டாக இருந்துச்சு. ஃபஸ்ட்டு டே ப்ரோக்ராம் இவ்வளோ தான். அப்புறம் ஃபஸ்ட்டு டேயில் அசைன்மெண்ட் நடந்துச்சு. அசைன்மெண்ட் வந்து என்ன நடந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா சென்டிய ஃபோட்டோ, நீங்கள் உங்கள் மொபைல் ஆப்பில் இருக்கக்கூடிய ஒரு ஃபோட்டோவை ஏற்கனவே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி தின் கிளைண்ட்டுக்கு கொண்டு வந்திருக்கணும். அதுக்கப்புறம் ஒரு ஃபைல் க்ரியேட் பண்ணியிருக்கணும். ஃபைல் எதில் க்ரியேட் பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா லிபர் ஆஃபீஸ் ரைட்டரில் க்ரியேட் பண்ணி அதை வந்து என்ன செய்யணும்னா நம்ம வந்து ஒரு இமெயில் வழியாக டிஸ்ட்ரிக்ட் ஆஃபீஸுக்கு சென்ட் பண்ணணும். இந்த ரெண்டு தான் ஃபஸ்ட் டே அசைன்மெண்ட்டாக இருந்துச்சு. தென் 2:45 மேலே அசஸ்மெண்ட்டுக்கு சைன் இன் பண்ணிக்கிட்டு அசஸ்மெண்ட் என்ன பார்த்தாங்கன்னா பேசிக் கான்செப்ட் ஆஃப் கம்ப்யூட்டர்ஸ், சிம்பிள் கான்செப்ட் தான், வாட் இஸ் மவுஸு, நம்ம மவுஸில் லெஃப்ட் கிளிக்னா என்னது, ரைட் கிளிக்னா என்னது, அப்புறம் அந்த இன்புட் டிவைசஸ் அவுட்புட் டிவைசஸ் இதை பற்றி தான் கேட்டிருந்தாங்க. 20 க்வெஸ்சன்ஸும் ஈஸியாக தான் இருந்துருச்சு. ஃபஸ்ட்டு பேட்சு செகண்ட் பேட்சுக்கு நெட்டு ஸ்பீடு ஸ்லோவாக இருந்துச்சு, பட் தேர்டு பேட்சு செகண்ட் கிரேட் ஸ்டாஃப்ஸ் வரும்போது நெட்டு ஸ்பீடு நல்லா இருந்துச்சு. அவங்க ஒரு 3:30-3:15 எல்லாருமே என்ன செஞ்சிட்டாங்கன்னா அசஸ்மெண்ட் எடுத்து முடிச்சிட்டாங்க. ஃபஸ்ட் டே ப்ரோக்ராம் நல்லா இருந்துச்சு. தென் வி சி த செகண்ட் டே ப்ரோக்ராம். செகண்ட் டே ப்ரோக்ராம் என்ன கொடுத்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா அன்றைக்கி ஒரு லைவ் ப்ரோக்ராம் போச்சு. ஜூலியஸ் ஆசிர் சார் எல்லோரும் வந்திருந்தாங்க. எல்லோருமே கொஞ்சம் அவங்களும் கொஞ்சம் டீச் பண்ணாங்க, வாட் இஸ் தின் கிளைண்ட்டு, இன்னும் கொஞ்சம் வாட் இஸ் நெட்டு, ப்ரௌசர்னால் என்னது, அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் கான்செப்ட், கொஞ்சம் பேசிக் கான்செப்ட்ஸ் எல்லாமே சொல்லி கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் லிபர் ஆஃபீஸ் ரைட்டர், லிபர் ஆஃபீஸ்னால் என்னது, லிபர் ஆஃபீஸ் அதான் நம்ம எம்எஸ் ஆஃபீஸில் இருக்கிற மாதிரியே நம்ம தின் கிளைண்ட்டில் யூஸ் பண்ணக்கூடிய லிபர் ஆஃபீஸு, லிபர் ஆஃபீஸ்னால் என்னது, அதை நம்ம வந்து என்ன ப்ரௌசர், என்ன சாஃப்ட்வேர் போட்டிருக்கோம், என்ன ப்ரௌசர் யூஸ் பண்ணுறோம், அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வந்து நம்ம பாஸ் சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணுறோம்னா அந்த வாட் இஸ் த பெனிஃபிட் ஆஃப் த பாஸ் சாஃப்ட்வேர் அதை பற்றி சொன்னாங்க. பாஸ் சாஃப்ட்வேர் வந்து நம்ம எங்கெல்லாம் யூஸ் பண்ணலாம், நம்ம தமிழ்நாடு ஃபுல்லாக இருக்கக்கூடிய ஹைடெக் லேபில் யூஸ் பண்ணக்கூடிய பாஸ் சாஃப்ட்வேரு, அதில் யூஸ் பண்ணக்கூடிய நம்ம அந்த ஃபைல்ஸ் எல்லாமே பற்றி சொல்லி கொடுத்துருந்தாங்க. எம்எஸ் ஆஃபீஸ் மாதிரியே லிபர் ஆஃபீஸ் இருந்துச்சு, லிபர் ஆஃபீஸ் ரைட்டர் இருந்துச்சு, லிபர் ஆஃபீஸ் இம்ப்ரெஸ், லிபர் ஆஃபீஸ் ட்ரா, என்னென்ன எம்எஸ் ஆஃபீஸில் இருந்து அது ஃபுல்லாகவே இருந்துச்சு. அதை நம்ம எப்படி அப்ளை பண்ணலாம் சொல்லி அந் செகண்ட் டே ப்ரோக்ராம் போச்சு. அப்புறம் எஜுகேஷன் கண்டென்ட், அந்த டே தின் கிளைண்டில் ஃபஸ்ட்டு மானிட்டரில் இருக்கக்கூடிய எல்லா கண்டென்ட் எல்லா இந்த டெஸ்டாப் இதையும் ஒன்று ஒன்றா சொல்லி கொடுத்தாங்க. கால்சியம் சொல்லி கொடுத்தாங்க, அல்ஜிப்ரா மேக்ஸில் யூஸ் பண்ணக்கூடிய அல்ஜிப்ராவுக்கு இங்கே கே அல்ஜிப்ரான்னு பேர், கால்சியம் கெமிஸ்ட்ரியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு மாலிகுலருக்கும் உள்ள மாலிகுலர் ஸ்ட்ரக்சர் அந்த டேட்டாஸ் மாலிகுலர் டேட்டாஸ் எல்லாமே என்ன ஈஸியாக அந்த கால்சியம் அது வழியாக போய் பார்க்கலாம். மொத்தமாகவே எல்லாமே என்ன செஞ்சுருந்தா ரொம்ப நல்லா இருந்தது. அந்த தின் கிளைண்ட் இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஆப்புமே நல்லா இருக்குது. அப்புறம் செகண்ட் டே அசைன்மெண்ட் என்ன கொடுத்தாங்கன்னா ஸ்லைட் மேக்கிங், லிபர் ஆஃபீஸ் இம்ப்ரெஸ்ஸு வந்து தனியாக வந்து அடிஷ்னல் வீடியோஸ் ரெக்கார்டட் வீடியோஸ் வந்து செல்ஃப் லேர்னிங் மெத்தட்ஸில் கொடுத்துருந்தாங்க. அதை பார்த்ததுக்கப்புறம் அதிலேருந்து லிபர் ஆஃபீஸ் இம்ப்ரெஸ்ஸில் நம்ம என்ன செய்யணும்னா ரெண்டு ஸ்லைட் மேக் பண்ணி நம்ம அதை டிஸ்ட்ரிக்ட் ஆஃபீஸுக்கு இமெயில் வழியாக சென்ட் பண்ணுறது. தென் அசஸ்மெண்ட் மேக் பண்ணாங்க, பேசிக் கான்செப்ட்ஸ் ஆஃப் ஹைடெக் லேப், ஹைடெக் லேபில் வச்சு அசஸ்மெண்ட் என்ன, ஹைடெக் லேபில் நம்ம எத்தனை தின் கிளைண்ட், ஹை ஸ்கூலில் எத்தனை தின் கிளைண்ட்டு, ஹை செகண்டரி ஸ்கூலில் எத்தனை தின் கிளைண்ட்டு இருந்துச்சு, அப்புறம் வந்து நம்மளுடைய ஸ்பீடு என்ன, ஹைடெக் லேபோட ஸ்பீடு எப்படி இருக்கும், அப்புறம் நம்ம வந்து ஸ்பீக்கர் எத்தனை கொடுத்துருக்காங்க, வெப் கேமரா எத்தனை கொடுத்துருக்காங்க,
வேறு வந்து பார்த்திங்கன்னா வந்து நம்மளுக்கு ரூஃபில் ஆண்டனாக இருக்கலாம், அது வரைக்கும் அவ்வளோ டெப்த்தாக வரைக்கும் க்வெஸ்சன் இருந்துச்சு. ஆனால் எல்லா க்வெஸ்சனுமே ஈஸியாக தான் இருந்துச்சு. நன்றி.